இது மர்ம தேசம். திரு சேவியர், என்னதான் நடந்தது? என் பொண்ணு எனக்கு இருந்தா ஒரு 22-23 வயசு இருக்கும். அப்ப நைட்ல வந்து எப்பவுமே நம்மளாம் மிட் நைட் படம் பார்க்க போவோம் பாருங்களேன், மோட்டர் பைக்ல. நான் இருந்தது இப்போ தம்பொண்ணு கிட்ட. அப்ப போயிட்டு படம் பார்த்துட்டு வரும்போது மணி வந்து இருந்தா ஒரு 1:30 இருக்கும். அப்ப நாங்க வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு 3 மோட்டர் போயிட்டு இருக்கோம். 3 மோட்டர்லயும் வந்து ஒரு மோட்டர் 2 பேர் போயிட்டு இருக்கோம். நான் முன்னுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பக்கத்துலதான் ஒரு வயசானவர் போயிட்டு இருக்காரு நடந்து, கூனு வளைஞ்சி. ஆனா என்னன்னா அவரு சுமாரா ஒரு இங்க இருந்து நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5-6 ஒரு அடி அவ்வளவு தூரத்துல இருக்கும் போலக்கு. அவரோட அந்த கம்பு சத்தம் வந்து எங்கிட்ட கேக்குது, டக்கு டக்கு டக்குன்னு. அப்ப நான் சொன்னேன், சரி பிரச்சனை இல்ல, நம்ம போய் கேட்போம், திருமணி ராத்திரி நடந்து போறாரு போய் கேட்போம், அப்படி ஒக்கேஞ்சுன்னா நம்ம ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டர்ல 3 பேர் ஏறிக்கிட்டு, அப்பதான் பிரச்சனை இல்லையே. அப்ப நாம கிட்ட போனோம் பாருங்க, முண்ட நடந்த போது தலை எல்லாம் ஒரே ரத்தம், மோட்டர் கேர போட்டு தூக்குனோம் பாருங்க. எனக்கு கூட்டாளி பின்னாடி உட்கார்ந்து இருந்தா நனவு இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வீட்டுல நுப்பாட்டிருந்தா எனக்கு நனவு. நீங்க பாத்தது உங்க ஃப்ரெண்டும் பாத்தாரா? ரெண்டு பேருமே பார்த்தோம். அப்புறம் மறுநாத்தி வந்து ஃப்ரெண்ட் வந்து எனக்கு முடியல, அவருக்கு வந்து ஓவர் காய்ச்ச, அது ஒண்ணு என் கண்ணால பாத்தது. ஆனா முன்ன நடந்து போய்கிட்டே இருக்கு, ரொம்ப தூரத்திலே வந்து அவரோட அந்த கம்பு சத்தம் கேக்குது, டங் டக்கு டக்கு டக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது நாங்க வந்து இந்த குட்டை இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்து இந்த லம்போங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏரியால இருக்கும்போது இந்த சீன பிறநாள் வந்து அழுகுற சத்தம் கேட்கும். நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தாவ உங்க பக்கத்துல கேட்கும், அப்புறம் தூரத்துல கேட்கும், பக்கத்துல கேட்கும், தூரத்துல கேட்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து அழுகுற சத்தம், உருவம் எட்டத்தில உருவம் தெரியும். அப்போ என் தம்பி என்ன பண்ணிட்டாரு, அப்பதான் விளையாட்டு போக்கு தானே, அவருக்கு ஒரு 17 இருக்கும், அவரு சொன்னாரு நீ உண்மையான ஒரு பொம்பளையா இருந்தா வானு. அப்ப அது வந்து ஒரு சின்ன ஆறு எங்க வீட்டு பக்கத்துல, மணி சரியா 12 இருக்கும் ராத்திரி. அந்த லேடி வந்து ஒரு காலை தூக்கி அந்த ஆத்துல வச்சாங்க பாருங்க, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு அவருங்க அவங்க காலு, அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதோட நாங்களாம் ஓடிட்டோம். மறுநாள் வந்து எனக்கு என் தம்பிக்கு எல்லாத்துக்குமே காய்ச்ச, சரியான காய்ச்ச, ரெண்டுதான் என் வாழ்க்கை இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அவங்க கால் எடுத்து தண்ணிக்குள்ள வச்சாங்களா? ஏன்னா கொஞ்சம் உயரமா இருக்கும் பாருங்க, அப்ப அந்த உயரத்துக்கும் அவங்க கால் வச்சதுக்கும் அந்த நிலா வளைச்சதும் அந்த கால் நல்லா தெரிஞ்சு அவ்வளவு பெரிய கால். நாங்க ஓடி கட்டிருக்கிற பூந்தர்தான். அப்பெல்லாம் வந்து இந்த வீடு தானே, பழக வீடு, ஒரு வீடு ஒரு வீடு இருக்கும் பாருங்க, கம்பத்தி வீடு மாதிரி. மரணத்துல இருந்து எங்களுக்கு செம்ம காய்ச்ச அதை பார்த்து, என்னோட லைஃப்ல வந்து இது ரெண்டும் மறக்க முடியாது. ஆனா என்ன மறக்க முடியாதுன்னா, ஏன்னா நான் கிட்ட குளிஞ்சி அவங்ககிட்ட கேட்க போன பாருங்க, ஐயா உங்களை ஏத்தணுமா அப்படின்னு கிட்ட குளிஞ்சி கேட்கும் போது தலை எல்லாம் முண்டம் அறுத்த மாதிரி ரத்தம் ஊத்திக்கிட்டு மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? ஏன் நடந்துச்சு?